எந்த காலத்தில் குடித்தாலுமே சளி பிடிக்காதுங்க, அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நார்மலாக வந்து இம்யூனிட்டி வந்து குளிர்காலத்தில் கம்மியாக இருக்கும் போதும் இந்த இதை எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் தண்ணி சத்துலேருந்து நம்ம உடலுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாரத்துக்கு 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஜூஸு. மாதுளம்பழ தோலை கூட தூக்கி போட்டுறாதீங்க, அதை காய வச்சு பொடி பண்ணி மார்னிங் டீ கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உரித்து வச்சுருக்க மாதுளை பழத்தெல்லாம் சேர்த்துக்கிறேன். மாதுளை பழத்தை முக்கால்வாசி நம்ம அப்படியே மிண்டு சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது கொஞ்சம் விதையெல்லாம் அதிகமாக இருக்கனால நான் இப்போ ஜூஸ் பண்ணிக்கிறேன். மாதுளை பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு பால், 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம 2-3 தடவை பல்ஸை மாற்றி மாற்றி அரைச்செடுத்துக்கலாம். மாதுளம்பழத்தை என்ன தான் ஜூஸ் போட்டாலும் அதில் இருக்க விதைகள்லாம் ஃபில்டர் ஆகுதா செய்யும். இதை வடிகட்டாமல் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தி தான். குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் வடிகட்டிட்டு கொடுங்க. நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறனால ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். என்னோட ஜாரில் ஃபில்டர் இருக்கனால அதுவே ஃபில்டர் ஆகி வந்துடும். ஐஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 2-3 ஸ்கூப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஐஸ் போடாமே இந்த ஜூஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம மேனியும் நல்லா பளபளப்பாக வரும். ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப வலுவும் கூட. கொஞ்சமாக பால் சேர்க்குறோம், 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறோம். இந்த 2 பொருள் மட்டும் சேர்த்து ஜூஸ் போட்டு கொடுத்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.